ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 989வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோவோட M6 Pro இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் ப்ரைம் அப்படின்ற மாதிரி புது மெம்பர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் சேலுக்கான அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐஃபோனோட 15 Pro எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், ஜியோவோட ஜியோ புக் திரும்பவும் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்டேட், போக்கோலேருந்து போக்கோ M6 Pro 5G அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதை போக்கோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டிசைனும் காமிச்சிருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரெகுலராக போக்கோ இந்த மாதிரி டிசைன் இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் தான் போக்கோவோட M6 Pro வரப்போகுது அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து, நீங்கள் வந்து யூடியூப் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யூடியூப் ப்ரைம் 3 மாதத்துக்கு 399 ரூபா வருங்க. இப்போ அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை யூடியூப் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் 3 மந்த்ஸ் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட யூபிஐ ஐடியை கொடுத்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூபிஐ ஐடி உங்களோட ஃபோன்பேயோட யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 129 ரூபாய் ஆட்டோபே ரிக்வஸ்ட் கேட்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட்டோபே ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து இனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ரீயாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றனால உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இனேபிள் பண்ணதுக்கப்புறம், இனேபிள் ஆனதுக்கப்புறம் ஃபோன்பேயில் போயிட்டு அந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதனால் உங்களோட அமௌண்ட் போகாமல் 3 மாதம் மட்டும் நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போகாததுனால கேன்சல் ஆயிருங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் 3 மந்த் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அடுத்து, ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னடா ப்ரைம் ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ப்ளஸ் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் மூலமாக நமக்கு வந்து 2x சூப்பர் காயின்ஸை தரப்போகிறாங்க அப்படின்னு. அதாவது மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 சூப்பர் காயின் தான் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ 200 சூப்பர் காயின் வரைக்கும் ஒரு ஆர்டரில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதாவது இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா, அது மட்டும் இல்லாமல் பிக் பில்லியன் டே சேல்லாம் வரும்போது ஒரு நாள் முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இது போக பெருசாக சொல்கிற மாதிரியான எந்த பெனிஃபிட்ஸும் இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து, Disney+Hotstar இவ்வளோ நாள் வந்து நீங்கள் 10 டிவைசஸ் வந்து வரைக்கும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் நாள் முன்னாள் லிமிடேஷன் பண்ணாங்க. அதை மாதிரி அமேசானும் லிமிடேஷன் பண்ணாங்க. ஸோ இதை தொடர்ந்து Disney+Hotstarம் லிமிட் பண்ண போகிறாங்களாம். ஆமாம், நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களால் 4 டிவைஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதா இருந்தால் இதை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அடுத்து, அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் சேல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம நம்ம சேனலில் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அமேசான் கம்மிங் சூன் அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடியே அந்த டேட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன். தெரிலனா நீங்கள் வேணால் நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலில் பாருங்கள். நான் வீடியோ பண்ணி ஒரு 2-3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் முன்னாடி வந்து ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர் இருக்குன்னு அவங்களும் ஹைப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன ஆஃபர் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து, ரியல்மியோட 11 சீரீஸில் அடுத்த ஒரு மொபைல் வரப்போகுதுங்க. ரியல்மி 11 5G அப்படின்ற மாதிரி மொபைல். இது ஒரு சில சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதனோட ரூமர் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.4 இன்ச்சஸ் ஆமுலட் டிஸ்பிளே. இந்த டைமும் 120Hz ஆமுலட் டிஸ்பிளே தான். 64MP கேமராவோட மீடியாட்டோட டிமென்சிட்டி 900 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் இருக்குது. ப்ரைசிங்கும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகேயான மொபைலாக இருக்கும். அடுத்து, சாம்சங்கோட S24+ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைல் இன்னும் லான்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 ப்ராசரோட வரும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. இதனோட கீக்பென்ச் ஸ்கோர்ஸ் வந்துருச்சு. ஸோ கீக்பென்ச் ஸ்கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வரும் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. ஸோ சீக்கிரமாகவே சாம்சங்கோட S24+ Snapdragon 8 Gen 3 ப்ராசரோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ப்ராசர் லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த மொபைல்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து, ஐஃபோனோட iPhone 15 Pro கண்டிப்பாக சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகிற மொபைலாக இருக்குது இந்த 15 சீரீஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த டைம் டைட்டானியம் ஃப்ரேம்ஸாக ஐஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்களாம், அவங்களோட ஹையர் அண்ட் வெர்ஷன்ஸில் மட்டும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது போக பெசல்ஸை இன்னுமே சுருக்க போகிறாங்களாம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெசல்ஸை இன்னமும் சுருக்கி, இதுக்கு முன்னாடி இருந்த சேம் ஃபார்ம் ஃபேக்டரில் இன்னமும் பெரிய டிஸ்பிளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே ஐஃபோனோட சைஸில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. ஸோ பார்ப்போம் எப்படி எடுத்து வராங்க அப்படின்றத. ஸோ ஐஃபோன் செஞ்சுருவாங்க, ஆனால் இதுக்கு தான் புது டெக்னாலஜியாக பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
வைங்க. ஆண்ட்ராய்ட் நிறைய ஃபோன்ஸில் வந்து ஐஃபோனோட தின்னான பெசல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்து ஜியோலேருந்து ஜியோபுக் அப்படின்ற அவங்களோட லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜியோபுக் 2023 அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது. 11.6 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி டிஸ்பிளேயோட வருது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மானிட்டர் கூட இது யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஜியோ ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஸ்லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த ஜியோ ஓஎஸ்லேயே வந்து ஜியோவோட சாஃப்ட்வேர், ஜியோ கிளவுட் கேம், அது போக ஜியோ டிவி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4G சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ப்ராசர் மீடியாடெக்கோட மீடியாடெக் 8788 அப்படின்ற மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு கோட்டா கவர் ப்ராசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசர் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. இது வந்து வர August 5 சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமேசான். அது போக ரிலையன்ஸோட ரிலையன்ஸ் டிஜிட்டல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 16,500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு. ப்ரைஸிங் நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, தெரியாமல் வாங்கி ஏமாந்துடாதீங்க. விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சு ரொம்ப அவலாக இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.